ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சொன்னீங்களா அப்படிங்க நல்லா இருப்பீங்கன்னா அப்புறம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இந்த வீடியோவில் அடுத்து வரப்போகிற ஈவெண்ட்டான விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது என்னோட ஃபஸ்ட் அப்டேட் வீடியோன்றதுனால கொஞ்சம் முன்ன பின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம விண்டர்லேண்டோட லாபியை பார்த்துடலாம். லாபின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நிற்போம் அந்த லாபின்னு நினச்சிக்காதீங்க. இது கேம் உள்ள போகும்போது ஒரு லாபி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் தோ ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் அந்த சேஞ்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்கிற அதே லாபி மாரி தான் இருக்குது. கொஞ்சம் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஸ்னோ போட்டு அதுக்கு மேலே கிஃப்ட்லாம் வச்சு அந்த பொம்மை பென் குயின்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு, கொஞ்சம் வைப்பாக தான் இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தம்ப தோணுது, ஏன்னா ரெடி பண்ண தான் பண்ணிங்க, அதை ஃபுல்லாக ரெடி பண்ணலாமல் அதில் என்னடா ஓர வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்ல. அதுக்கடுத்து விண்டர்லேண்டில் வர போகிற புது பண்டில்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம மேல் பண்டில் பார்த்துடலாம். இதுதான் அந்த பண்டில், இப்போ கூட கொஞ்ச நாளுக்கு முடிவு வந்துச்சு இல்லை எமௌண்ட் போட்டால் பண்டில் மாறுற மாரி. ஸோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணிருக்காங்க. இதோ அந்த பண்டில் வச்சு நம்ம அந்த எமௌண்ட் போட்டோன்னா அப்படியே உல்ஃப் மாதிரி மாறிடுறோம். பார்க்கவே நல்லா இருக்குது அந்த உல்ஃபு, பார்க்கறதுக்கே நல்லா ஐஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்லைங்க, இப்போ ரீசெண்டாக விட்டுட்டு இருக்க பண்டிலோட கம்பேர் பண்ணும்போது இந்த பண்டில் பார்க்கவே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த பண்டிலோட டாப் பார்க்கறதுக்கு இப்போ ரீசெண்டாக வந்துச்சு ஒரு இன்க்யூபேட்டர், அதில் இருக்கிற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் கேல் பண்டில் பார்த்துடலாம். இதுவும் பெருசாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்குலாம் சொல்ல முடியல. ஆனால் இந்த பண்டில் ஏற்கனவே ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, நான் இங்கே பார்த்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது, விண்டர் லேண்டுன்றதுனால கொஞ்சம் வேலை வழியாக பனி மாரி எஃபெக்ட் கொடுத்து அப்படியே போட்டிருக்கணும் போல திருப்பி. அடுத்து திரும்பி ஒரு மேல் பண்டில், இது பார்க்க சுமாராக இருக்குங்க, நல்லா தான் இருக்குது. அடுத்து திரும்ப ஒரு மேல் பண்டில், இது பார்க்க சூப்பராக இருக்குங்க, இதுதான் டாப்னு இதான் ஏதாச்சும் ஃபேடர் வில்லாத மாதிரி விடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்குது, மண்டே சூப்பராக இருக்குது, ட்ரெஸ்ஸும் நல்லா எஃபெக்ட் கொடுத்து ரெடி பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக டைமண்ட் பிடுங்க மூட மாட்டானோ. அடுத்து நம்ம விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டில் வர போகிற நியூ எமோட்டை பற்றி பார்த்துடலாம். தோ ஸ்க்ரீனில் தேர்ந்து பார்த்தீங்களா, இதுதான் அந்த எமோட்டு, பார்க்க நல்லா க்யூட்டாக தான் இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த எமோட்டு போட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே மூவ் ஆகுறீங்க. எப்படின்னா அந்த இன்னொரு வீடியோ இருக்குது நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள், பார்க்க நல்லா வண்டி ஸ்கின்னு மாதிரி இருக்குல்ல, அப்படியே நம்ம எப்பவுமே மூவ்மெண்ட் கொடுப்போம்ல, அது வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் போல. ஃப்ரீ ஃபயரில் பைக் ஓட்டுறோம், இனிமேல் எல்லாம் இது எடுத்து போனோம், இது எடுத்து தான் சுற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்களேன். அடுத்து நம்ம விண்டர்லேண்ட் ஈவெண்ட்டில் வர போகிற வெப்பன்ஸை பற்றி பார்த்துடலாம். ஏசி 80க்கு நல்ல ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு எல்லோ கலர் ஒரு ஸ்கின் இருக்குல்ல, பார்க்க கிட்டத்தட்ட அதே மாரி தான் இருக்குது. ஆனால் என்ன ஏதோ சூறாவளி வர மாரி அந்த கன்னை சுற்றி கொடுத்துருக்காங்க. பவர் என்னென்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் ரேஞ்ச், மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ். எனக்கு இந்த ஸ்கின்னோட பவரை பற்றிலாம் அவ்வளோ தெரியாது, நல்ல ஸ்கின் தான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு பேனு, மேபி இதை ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்குக்கு ஒரு தீம் கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ரீலோட் ஸ்பீடும் ஆம்பிள் பென்ட்ரேஷனும் ப்ளஸ்ஸு, மேக்சின் மைனஸ் ஆட்டுக்கு பரவாயில்ல, ஏதோ ஃப்ரீயாக கொடுத்தா நல்லது தான். மீண்டும் ஒரு கட்டான ஸ்கின்னு, எப்பயுமே எல்லா ஈவெண்ட்லேயும் ரெண்டு கட்டான ஸ்கின்னு மூணு கட்டான ஸ்கின் கொடுத்துட்றானோ, கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்கிறேன், இது கண்டிப்பாக ஒரு டாப் அப் ஈவெண்ட்டில் தான் வரும். அடுத்து இந்த ஒரு வெப்பன், இதோட பேர் தெரில, ஆனால் இது விட்டதுலேருந்து இதை பெருசாக நான் யூஸ் பண்ணவும் இல்லை, யூஸ் பண்ணுறதையும் பார்த்தது இல்லை. ஆனால் எடுத்தால் ரொம்ப பெருசாக இருக்குங்க, நம்மளை விட பெருசாக இருக்குது. பரவாயில்ல, எஃபெக்ட்லாம் ஓரளவு சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க, நல்லா எர்த்து பாயிற மாரி. கத்தியாக பேட்டான்னு தெரில, ஆனால் இது சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. மேபி இதை ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது, எப்பவுமே கத்தி இதெல்லாம் ஃப்ரீயாக தானே கொடுப்பாங்க. பார்க்க நல்லா கோடாலி மாரி இருக்குது, 80% ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஒரு பேட்டுக்கு ஸ்கின் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. கிறிஸ்மஸ் தாத்தா யூஸ் பண்ணுவாரா, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே அழகாக. இப்போ நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம், அதாவது கிரெனேட் ஸ்கின்னும் க்ளோவல் ஸ்கின்னும் பார்க்க போகிறோம், வாங்க போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிரெனேட் பார்த்துக்கலாம். கிரெனேட் ஒன்று பெருசாக கொடுக்குறாங்க, அடிச்சோடனே ஒரு பூ வருது, ஆனால் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே அந்த பூ. நெக்ஸ்ட் நம்ம க்ளோவல் பற்றி பார்க்க போகிறோம். க்ளோவல் தாங்க நல்லா மாசாக கொடுத்துருக்காங்க, நல்லா சிங்கம் சிங்கம் தானே அது, சிங்கம் நல்லா கத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க, கையிலலாம் அப்படியே நகலாம் வர மாதிரி இருக்குது, பார்க்கவே மாசாக இருக்குது. நெக்ஸ்ட் வரப்போகிற புது ஃபிஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். பரவாயில்லைங்க, ஃபிஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு வீணாக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, ஓரளவு பெட்டராக இருக்குது. கவர் சுற்றிட்டு இருக்க மாதிரி கையில் பார்க்கவே நல்லா தான் இருக்குது. ஆனால் இதே எஃபெக்ட் வந்து இன்னொரு ப்ளூ கலரு நல்லா எர்த்து பாயிற மாரி ஒரு ஃபிஸ்ட்டுக்கு அதே எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்க்க லுக்கு தான் வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து இந்த பெட்டுக்கு ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க, விண்டர்லேண்டுன்னு சொல்கிற மாரி. விண்டர்லேண்ட்னா நல்லா வேலை கலரில் பனி கொட்டினது விண்டர்லேண்டு தானே, அப்படி ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அடுத்து பயங்கரமான ஒரு டூலர் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா தான் இருக்குது, நல்லா புகைகளாம் எஃபெக்ட்லாம் வச்சு பழைய வண்டி மாரி இருக்குது, பழைய காலத்து வண்டி மாரி இருக்குது பார்க்கறதுக்கே. அடுத்து ஃபோர் வீலர் தாங்க, ஃபோர் வீலருக்கு மாஸ்டர் டக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா பல்லுகளெல்லாம் வச்சு பயங்கரமாக இருக்குது பாருங்களா, சிரிக்கிற மாரி. கண்டிப்பாக இதுக்கு டைமண்ட் பிடுமாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா சும்மா கொடுக்கலாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவ்வளோ நல்லவங்களா கறினா. அடுத்து ஜீப்புக்கு ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லெல்லாம் எஃபெக்ட் கொடுக்கல, கரெக்டாக அந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த ஸ்டெப்னி முதக்கொண்டு கரெக்டாக அந்த வீலில் மட்டும் நல்லா பனி கொட்டுற மாரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் மாஸ்டர் டெக் அளவுலாம் வர முடியாது, ஏன்னா மாஸ்டர் டெக் என்னென்னு தெரியல, பிடிச்சிருக்குங்க பார்க்கறதுக்கே. நெக்ஸ்ட் ஒரு பேக் ஸ்கின் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை கலரில் ஒரு பேக்குமே கொடுத்துருந்தாங்களே அதே மாதிரி தான் இருக்கு, ஆனால் பார்க்க நல்லா கோடாலி மாரி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பேக். ஓகே, தேர்ட் லெவல் பேக்லாம் அடிச்சிக்கவே முடியாது, ஆனால் கண்டிப்பாக இது ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா பேக் தானே. அடுத்து கலர் கலராக ரெண்டு பேனர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஸ்கேட் போர்டு கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசாக எஃபெக்ட் கொடுக்காம நல்லா சிம்பிளாக. இங்கே பாருங்களேன், ஒரு லூட் பாக்ஸு, எலும்பு கோடில் ஹெட்ஃபோன் மாட்டின மாரி. கடைசியாக ஃபைனலாக ஒரு லெஜண்ட் ஸ்கேட் போர்டு கொடுத்துருக்காங்க, இது இதெல்லாம் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்துச்சு. கடைசியாக நம்ம வந்து இந்த லாபியில் என்ட்ரி ஆகும்போது ஒரு எமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்துடலாம். இந்த லாபியில் என்ட்ரி ஆகும்போது கொடுக்குற எல்லா எமௌண்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் லேண்ட் ஆகும்போது மட்டும் முதுகு பின்னாடி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பூ போகிற மாரி இருக்குது, நல்லா தான் இருக்குது. ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது, பிரைட்டாக.
ஸோ அவ்வளோ நண்பா அந்த வீடியோ, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க மட்டும் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹார்ட் போட்டுருங்க. ஸோ லவ் யூ கைஸ், பை, டாடா. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போட அதான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்.